கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசுதர் வாக்குத்தத்தம் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 31:14. ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த பகுதியில் நாம் பார்க்கும்போது ஆசாரியர்களின் ஆத்துமாவை, ஹல்லேலூயா, யாரெல்லாம் இயேசுக்கு ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு இந்த பூமியில் வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளுமாய் ஆக்கினார் என்று வேதம் சொல்கிறது. இந்த பூமியிலே இயேசுகிறிஸ்து ராஜாவை யாரெல்லாம் சொந்த ரச்சராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாரும் ஆசாரியர்கள், அவர்கள் எல்லாரும் ராஜாக்கள். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவர்களினால் பூரிப்பாக்குவேன். இந்த பகுதியில் பார்க்கும்போது ஆத்துமாவை நன்மையினால் சந்தோஷத்தினால் திருப்தியாக்கி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை நம்பியிருக்கும் போது, கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் வாழும்போது, அவரை மாத்திரமே நாம் நம்பியிருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையினால் திருப்தி ஆக்குகிறார். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மை, நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நமக்கு நன்மை தருகிறார். நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது என்று வேதவசனம் நமக்கு நன்றாக கற்றுத்தருகிறது. நன்மையான எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அது பரலோகத்திலிருந்து இறங்கி வரும். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசிப்போம். கர்த்தருக்கென்று நாம் பக்தி வைராக்கியமாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்காக நாம் ஆசாரியன் ஊழியமாக செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் நன்மையினால் திருப்தியாக்கி நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரம தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வேத வசனங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படி எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுதும் உங்கள் மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து கொண்டாங்களோ அவங்களுடைய எல்லா சூழ்நிலையும் மாற்றி உமக்காக பக்தி வைராக்கியமாக வாழ எங்களை நாங்கள் தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். அவங்களுடைய எல்லா சூழ்நிலையும் மாற்றி நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த எல்லா குடும்பங்களும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் வேலி அடைக்கப்பட்ட ராஜா, இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே அந்த குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். அவங்களுடைய எல்லா சூழ்நிலையும் மாற்றி அப்பா உம்முடைய நன்மையினால் திருப்தியாக்கி அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க ராஜா. அவருடைய ஆத்துமாக்களை நன்மையினால் திருப்தியாக்கி அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க ராஜா. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று வசனத்தின்படி அந்த குடும்பங்கள் அப்பா கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தோடு தங்கியிருக்கட்டும். கர்த்தருடைய நன்மை அந்த குடும்பத்தோடு தங்கியிருக்கட்டும். கர்த்தருடைய சமாதானம் அந்த குடும்பத்தோடு தங்கியிருக்கட்டும். ஆவிக்குரிய சகல ஆசீர்வங்களினாலும் நிரப்புங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்கு எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். அவங்களுடைய எல்லா சூழ்நிலையும் மாற்றி அந்த குடும்பங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. உம்முடைய பாதப்படியிலே ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக என்னென்ன சூழ்நிலை ஜெபித்து கொடுங்காங்களோ அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றி அந்த குடும்பங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். உம்முடைய பாதப்படியிலே எங்கள் எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ளே வேலி அடைக்கப்படட்டும். நீங்கள் பொறுப்பெடுத்துங்க. உங்கள் நாம மாத்திரம் மயம்படட்டும். மீதியான வேலையில் நீங்கள் பொறுப்பெடுத்துங்க. உங்களுடைய ஜீவனுக்குள் எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக கேட்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொண்டிருப்பதாக, ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.